கட்சியை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம் ரஜினிகிட்ட இல்லை. ஆடிட்டர் குருமூர்த்தி இரண்டு முறை ரஜினியை சந்திச்சார் மிக சமீபத்தில். அதனால ஏதோ ஒரு அழுத்தம் அவருக்கு இருந்துகிட்டே இருந்ததுனால தான் குருமூர்த்தியினுடைய வெளிப்படையான சந்திப்புகளுக்கு பிறகு தன்னுடைய மனதை திடீரென்று மாற்றிக்கொண்டு ரஜினி கட்சி அம்சம் குருமூர்த்தி சொல்லி ஆரம்பிச்சு. நிச்சயமா கொரோனா இவ்வளவு ஆபத்து இருக்குன்னு சொன்ன ரஜினி, அதனால நான் வரலன்னு சொன்ன ரஜினி, மூணு நாளில் மனசை மாத்திக்கிறதுக்கு காரணம் அப்ப இவருடைய அழுத்தம் தான் காரணம்னு ஒண்ணு புரியுது. அதுக்கு தகுந்த மாதிரி பிஜேபி ஆள பக்கத்தை கொண்டு வந்து வச்சுக்கிறீங்க. பிஜேபியினுடைய அழுத்தத்துக்கு பிறகு அநேகமாக நாளைக்கு ரஜினி டெல்லி போகலாம், அவர் மோடியை போய் சந்திக்கிறோம். ஏன்னா அரசியல் உடல் மொழின்னு ஒன்று இருக்கு, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு ஒன்று இருக்கு. ரஜினிக்கு அது இன்னும் தெரியல. அவர் ஏதோ ஒரு அழுத்தத்தில் இருக்கிறாருங்கிறது பட்டவர்த்தமாக தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் உடல் மொழி சரியில்லைன்னு சொன்னேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய பிரார்த்தனையும் அதுக்கு ஒரு காரணம். அந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு தான், என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு நான் இன்னைக்கு அரசியல் கட்சி தொடங்குறேன்னு நேற்று சொல்றாரு. அப்ப ரஜினி முடிவை மாற்றது தமிழக மக்கள் தான். அப்போ அக்டோபர் 29 வரைக்கும் தமிழக மக்கள் எங்க போனாங்க? பிஜேபியினுடைய ஒரு சித்தாந்த விஷயங்களில் தலையிட்டு அறிவுரை சொல்கிற பொறுப்பில் இருக்கிற அர்ஜுனமூர்த்தி ரஜினி பக்கத்தில் வந்து நிற்கிறார். அந்த அர்ஜுனமூர்த்தி எனக்கு கிடைச்சது பாக்கியம் அப்படிங்கிறார். அங்கேயே அறிவு சார்ந்த அணியினுடைய தலைவராக இருந்து சித்தாந்தங்களில் தலையிட்டு அர்ஜுனமூர்த்தி உங்களுடைய கொள்கைகளை தலையிட மாட்டார் என்ன? என்ன மரியாதையோ அது வரவேற்போ விரட்டி அடிப்போ, அந்த என்ன மரியாதையோ அந்த மரியாதை ரஜினிக்கு. அத்தனை பத்திரிகையாளர் நின்றுட்டு இருக்கிற கோடிக்கணக்கான பேர் லைவ்ல பார்த்துட்டு இருக்கிற அத்தனை தொலைக்காட்சியிலையும் உங்களுக்கு நான் என்ன பதவி சொன்னேன் தலைமை ஒருங்கிணைப்பாளரா அப்படின்ற, ஆமா தலைவர் நீங்களே சொல்லிடுங்கிறாரு. நீங்க பின்னாடி நின்று ஆலோசனை பண்ணி மைக்ல அது கேக்குது. என்னுடைய வெற்றி அப்படிங்கிறது மக்களின் வெற்றி, என்னுடைய தோல்வி அப்படிங்கிறது மக்களின் தோல்வி, தலைவனுடைய அடைமொழி தான். இது ஒரு தலைவனின் அடையாளமே கிடையாது சார். ஒரு தலைவன் வெற்றியை பத்தி மட்டும் தான் சொல்லணும், தோல்வி 100% உறுதினா கூட வெற்றி நிச்சயம். நாம வெற்றியை நோக்கி பயணிப்போம். முடிச்சிடணும். பிரஸ் மீட் நடத்தலன்னா வெறும் ட்விட்டர்ல மட்டும் அரசியல் பண்ணிட்டு போறாருங்கிறீங்க. பிரஸ் மீட் நடத்தினா ஏன் நடத்தினாருன்னு, அதை நடத்துற லட்சணத்தில் நடத்தலங்க தான் எனக்கு கோவம் வருது. பிஜேபியின் உதவி இருந்தால் தேர்தல் ஆணையத்துக்கு ஏதாவது ஒரு அழுத்தங்கள் கொடுத்து 45 நாள்ல 50 நாள்ல இவர ஒருவேளை ரஜினிக்கு கொடுக்குறாங்கன்னா நிச்சயமாக ரஜினிக்கு பின்னால் இருப்பது பிஜேபி தான் முடிவுக்கு வந்துடலாம். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு எஸ் பி லட்சுமண் அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் லட்சுமண் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு ஆதன் தொலைக்காட்சியினுடைய நேரலை எங்களுடைய இடத்துக்கே வந்திருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சந்திச்சதுல. அந்த அடிப்படையில் தமிழகத்தினுடைய அரசியல் கலங்கள் குறித்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, எழுதியும் வரீங்க. அந்த அடிப்படையில் ரஜினிகாந்த் அவர்கள் வெகு காலம் 2017 டிசம்பர் மாதம் அறிவித்தார், கரெக்டாக ஒரு 3 வருடங்களுக்கு பிறகு இப்போது நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், ஜனவரி மாதம் கட்சியை துவங்க போகிறேன், 234 தனித்து நிற்க போகிறேன். கட்சியின் மேற்பார்வையாளர் மறக்கிற தமிழறி மணியன் அவர்கள் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அர்ஜுனமூர்த்தி அவர்கள் அப்படின்னு அறிவித்து பத்திரிகா சந்திப்பில் சொல்லியிருக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சிட்டாரே சார்? இல்லை, எனக்கு கொஞ்சம் ஆச்சரியந்தான். ஏன்னா ஒரு 3 நாள் முன்னாடி வரைக்கும் ரஜினி மன்ற நிர்வாகிகளை அவர் சந்தித்த போது கூட இவ்வளவு உறுதியாக அவர் நிர்வாகிகள்கிட்ட சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் தலைவா நீங்கள் எப்படியாவது கட்சியை ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு அவர் கடைசி வரைக்கும் வற்புறுத்திக்கிட்டு இருந்த ரசிகர்கள் நிர்வாகிகள் தன்னுடைய உடல்நிலையை பற்றி ரஜினி சொல்லக்கூடாத விஷயங்களை ஒரு பிரபலம் இவ்வளோ வெளிப்படையாக சொல்கிறதில்லை யாருமே. அது ஒரு வகையில் நேர்மைன்னு எடுத்துக்கலாம் ரஜினிகிட்ட இருக்கிறத, அல்லது தன்னுடைய தயக்கத்துக்கு தன்னுடைய தாமதத்துக்கு என்ன காரணம்னு வெளிப்படையாக சொல்லிடுவோம், அது உண்மையாக இருக்கட்டும் கூட ரஜினி நினச்சிருக்கலாம். அந்த வகையில் தான் நான் ரஜினியை பல நேரங்களில் பாராட்டிகிட்டு இருப்பேன். அவர் வெள்ளந்தியானவர், மனசில் பட்டதை தான் சொல்லணும்னு நினைக்கிறத தயக்கம் இல்லாமல் சொல்லிடுவார். அதனால தான் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அவருக்கு நடந்திருக்குங்கிற ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிந்த விஷயத்தை அவர் பொதுவெளியில் ஒப்புக்கொண்டார். அப்படி ஒப்புக்கொண்ட பிறகு அந்த ட்விட்டர் பதிவுக்கு பிறகு அக்டோபர் 29 அதை போட்டார். அதற்கு பிறகு நிர்வாகிகளை முதல் முறையாக 4 நாள் முன்னாடி தான் சந்திக்கிறார். ஸோ அது ஒரு உணர்ச்சி பூர்வமான சந்திப்பாக தான் இருந்திருக்கும். அந்த சந்திப்பில் கூட தலைவரை நீங்கள் கட்சி தொடங்கலைன்னா கூட பரவாயில்ல அப்படின்ற வார்த்தை அவங்க சொல்லியிருக்காங்க. இதை ரஜினி நேற்று பிரஸ் மீட்டில் ஒத்துக்கிறார். அவ்வளவு ஆதங்கம் உள்ளுக்குள்ளே இருந்தால் கூட, தலைவர் ஆரம்பிக்க மாட்டாரேங்கிற ஆதங்கம் இருந்தால் கூட, ஆரம்பிக்காட்டாலும் பரவாயில்ல நீங்கள் உங்கள் உடல்நிலையை பார்த்துக்குங்க தலைவரேன்னு சொன்ன அந்த மன்ற நிர்வாகிகளுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். ஸோ அக்டோபர் 29 வரைக்கும் கூட, அல்லது அதன் பிறகு 1 மாதம் கழித்து நிர்வாகிகளை சந்தித்த பிறகும் கூட கட்சியை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம் ரஜினிகிட்ட இல்லை. அவருடைய தைரிய குறைபாடு துணிச்சலின்மை அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். உடல்நிலை, கொரோனா ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம், இன்னும் தொடர்கிற அந்த ஆபத்து, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்.
இந்த மூணு நாளில் என்ன நடந்தது அப்படிங்கிற கேள்வி தான் பல பேர் கேளும். அதன் பிறகு வெளி உலகத்துக்கு தெரிந்து அல்லது தெரிய வைக்கப்பட்டு ஆடிட்டர் குருமூர்த்தி இரண்டு முறை போய் ரஜினியை சந்தித்தார். மிக சமீபத்தில் அமித்ஷா வந்தபோது அவரை சந்திப்பாரா மாட்டாரான்றாங்க, சந்திக்கல. ஆனாலும் ஏதோ ஒரு அழுத்தம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்ததுனால தான், யாரும் எதிர்பாராத வகையில். ஏன்னா என்னை போன்றவர்களை கூட அவர் வரமாட்டார்னு தான் சொன்னேன். அவர் சொல்லிட்டு வந்த விஷயம் அப்படி. ஆனால் உயிரே போனாலும் பரவாயில்லைங்கிற வார்த்தையை முடிவை ரஜினி நேத்தாடுகிறார். அது வரைக்கும் அந்த வார்த்தையை அவர் சொல்லலையே. தன் உயிருக்கு என்ன ஆபத்து இருக்குது, எவ்வளோ தூரம் பாதுகாப்பாக நான் நடந்துக்கிடணும் அப்படின்லாம் அழுத்தமாக சொல்லிக்கிட்டே வந்த ஒரு பிரபலத்தை பற்றி விமர்சிக்கிற போது நாம் அந்த கருத்தை தான் எடுத்து பேச முடியும். உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு நேற்று சொல்கிற ரஜினி அக்டோபர் 29ஆம் தேதி அந்த பதிவை போட்ட போது, நான் வெளியிட்டதாக வெளியான அறிக்கை நான் வெளியிடலை, ஆனால் அது சொல்லப்பட்ட மருத்துவ விஷயங்கள் உண்மைன்னு சொன்ன ரஜினி அந்த உண்மையை இன்னொரு தடவை அழுத்தம் திருத்தமாக சொல்லி தன்னுடைய தயக்கம் தொடருதுங்கிற மாதிரி அந்த ட்விட்டர் பதிவை போட்டிருந்தார். அப்போது சிங்கப்பூருக்கு நான் போன போது, திரும்பி சிகிச்சைக்காக போன போது திரும்பி வந்தது அதிசயம், கடவுள் செயல். அதில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய பிரார்த்தனையும் அதுக்கு ஒரு காரணம். அந்த மக்களுக்கு நன்றி செலுத்தணும், அந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு தான் என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு நான் இன்றைக்கி அரசியல் கட்சி தொடங்குறேன்னு நேற்று சொல்கிறார். அப்போ ரஜினி முடிவை மாற்றது தமிழக மக்கள் தான். அப்போ அக்டோபர் 29 வரைக்கும் தமிழக மக்கள் எங்கே போனாங்க? அதுக்கப்புறம் தான் சார் மண்டலங்களாக தமிழர்களாக மாறிட்டாங்களா? மண்டல நிர்வாகிகள் அப்புறம் தான் பேசுகிறார். மண்டல நிர்வாகிகள் ஆரம்பிக்கலைனாலும் பரவாயில்லன்னு உங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சாங்க, அதையும் நீங்கள் சொல்கிறீங்க. அதுதான் சொல்கிறார் ரஜினி, 1000 உடல் மொழிகள் பேசுகிறவராக இருக்கலாம் சினிமாவில், அரசியல் உடல் மொழின்னு ஒன்று இருக்குது. எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. ரஜினிக்கு அது இன்னும் தெரியல. நான் வருத்தத்தோட தான் சொல்கிறேன், ரஜினி மேலே இருக்க மரியாதையின் காரணமாக சொல்கிறேன். ஏன்னா அவர் அவ்வளோ நல்ல மனிதர் தான் நான் திருப்பி சொல்கிறேன், இது அரசியலுக்கு சரி வராது. இன்னொன்று, சரி, ட்விட்டர் பதிவு நேற்று காலையில் போட்டார். கிட்டத்தட்ட ஜனவரியில் கட்சி தொடங்க போகிறேன், அதற்கான அறிவிப்பை டிசம்பர் 31 வெளியிடுவேன்னு சொன்னார்ல, அதோடு நிறுத்தியிருக்கணும், ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கணும். நான் ரஜினிக்கு ஆலோசனை சொல்ல வரல, ஒரு பத்திரிகையாளராக அதில் நடந்த சில சொதப்பல்களை நான் சொல்லி தான் ஆகணும். அதோடு நிறுத்தாமல் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறீங்க. சரி, தமிழறிமணியன் இருக்கார், அவர் நீண்ட காலமாக கடந்த பல வருடமாக ரஜினி என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் அதை ஆதரிக்கிறவராக ரஜினியினுடைய மனநிலையை புரிந்து கொள்வார். தமிழறிமணியன் நின்னா தப்பு இல்லை. பக்கத்தில் யார் நிற்கிறார்? அர்ஜுனமூர்த்தி நிற்கிறார். அர்ஜுனமூர்த்தி என்கிற தனிநபரை விமர்சிக்கிற உரிமை நமக்கு கிடையாது தனிப்பட்ட முறையில். ஆனால் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கிற வரைக்கும், நடந்து கொண்டிருக்கிற போதே அவர் தமிழ்நாடு பிஜேபியினுடைய அறிவுசார் அணியினுடைய தலைவராக, மாநில தலைவராக இருக்கிறார். நான் ராஜினாமா பண்ணிட்டேன்னு அந்த அர்ஜுனமூர்த்தியும் அந்த நிமிஷம் வரைக்கும் பத்திரிகையாளர்கிட்ட சொல்லலை. நான் ராஜினாமா கடிதம் கொடுத்துருக்கிறார், நமக்கு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் வெளியில் தெரிய வருது. அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டோன்னு பிஜேபி அது வரைக்கும் அறிவிக்கலை. ஸோ அந்த நிமிடம் வரை பிஜேபியினுடைய ஒரு சித்தாந்த விஷயங்களில் தலையிட்டு அறிவுரை சொல்கிற பொறுப்பில் இருக்கிற அர்ஜுனமூர்த்தி ரஜினி பக்கத்தில் வந்து நிற்கிறார். அந்த அர்ஜுனமூர்த்தி எனக்கு கிடைச்சது பாக்கியம் அப்படிங்கிறார். ரைட்டு, பொதுவாகவே ரஜினி தன்னுடைய நண்பர்களை, தான் மதிக்கிறவர்களை, தான் ஆசைப்பட்டு பக்கத்தில் வச்சுக்கிறவங்கள அப்படி உயர்த்தி தான் பேசுவார். அது அவருடைய இயல்பு, நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் ஏற்கனவே நீங்கள் ஒரு இந்துத்துவ விஷயங்களை நோக்கியே போகிறீங்க, அதுக்கு ஆதரவாகவே கருத்து சொல்கிறீங்க, பிஜேபிக்கு எப்போயெல்லாம் வழி வருதோ அப்போயெல்லாம் போய் ஒத்தடம் கொடுக்குறீங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. இது ஒரு அதிகமாக போனதுனால, அதில் உண்மையும் இருக்கிறதுனால தான் ரஜினியினுடைய மனசே ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆட்பட்டு என் மேலே யாரும் காவி சாயம் பூச முடியாதுன்னு ஒரு இடம் சொன்னார். சொல்லிட்டார், அதுக்கப்புறம் திருப்பி பிஜேபிக்கு ஆதரவாக தான் நிலைப்பாடு எடுக்கிறார். நான் என்ன சொல்கிறேன் சார், நீங்கள் ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்கிற போது யார் வேணாலும் வரலாம் அந்த கட்சிக்கு. அதிமுகலேருந்து வருவாங்க, நாளைக்கு வரதான் போகிறாங்க, திமுகலேருந்து வருவாங்க, காங்கிரஸ்லேருந்து வருவாங்க, விடுதலை சிறுத்தைலேருந்து வருவாங்க, இஸ்லாமிய இயக்கத்துலேருந்து வருவாங்க, ரஜினி கூட நிச்சயமா ஒரு 100 பேர் கட்சியில் சேர்ந்தால் அவன் யார் சார்? தமிழ்நாட்டிலேருந்து தானே வரப்போகிறான். அவன் ஏதாவது ஒரு கட்சியிலேருந்து வருவான், எந்த கட்சிக்கு ஓட்டு போடலான்னு முடிவெடுக்காதவனும் அங்கே வந்து சேருவான், பல சித்தாந்தம் உள்ளவன் வருவான். ஓகே, அதையெல்லாம் ஒருங்கிணைச்சு அவர்களை ஒரு கட்டுக்குள் வைத்திருந்து அவர்களை வழிநடத்துகிற தலைவனுக்கு ஒரு தனித்த சித்தாந்தம் இருக்கணும். ஆனா நீங்க அர்ஜுனமூர்த்தி யாரு? உங்களுடைய கட்சி அவர் தான் கட்டமைக்க போறார், தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்க போறார். அங்கேயே அறிவுசார்ந்த அணியினுடைய தலைவராக இருந்து சித்தாந்தங்களில் தலையிட்ட அர்ஜுனமூர்த்தி உங்களுடைய கொள்கையில தலையிட மாட்டார். என்ன நிச்சயம் கொள்கை மாறி இருக்கலாம். நீங்க சொல்றது எப்படி தெரியுமா சார் இருக்கு? ஒரு கட்சியில ஜனநாயக அமைப்பு இருந்தா எல்லா கொள்கை இருக்கிறவங்களும் வருவாங்க, ஒரு ஈர்ப்பின் அடிப்படையில் வருவாங்க. அவங்க இங்க வந்து மாறி இருக்கலாம். இல்ல, அதான் சொல்ல வர, அது வந்து அவர்களை கட்டுப்படுத்துகிற இடத்தில் தலைவன் இருந்தால் தலைவனுடைய சித்தாந்தம் தான் இங்க வழிநடத்தும். ஆனால் அந்த தலைவனையே வழிநடத்துகிற, அந்த தலைவனுடைய முடிவுகளிலே தாக்கத்தை ஏற்படுத்துகிற இடத்துல கொண்டு போய் அர்ஜுனமூர்த்தி வைக்கிறார். இல்ல, அர்ஜுனமூர்த்தி எப்படி இருந்தாலும் சொல்றேன், அந்த அர்ஜுனமூர்த்தி இந்துத்துவ அமைப்புகள்ல என்ன கொள்கையை வச்சிருக்குதோ, பிஜேபி என்ன கொள்கையை அமல்படுத்த நினைக்குதோ, அதவே கூட ரஜினிக்கு சொல்லி தரட்டும். அது ரஜினியினுடைய உரிமை. ஆமா, என்னுடைய கருத்துக்கள், என்னுடைய கொள்கைகள் வலதுசாரி தான், என்னுடைய பயணம் பிஜேபியை நோக்கி தான் இருக்கும், தாராளமா அறிவிக்கட்டும். ஆனா
ஆட்சி மாற்றம் நிச்சயம், ஊழலற்ற ஆட்சி, நேர்மையான ஆட்சி, ஆன்மீக அரசியல், நான் ஒரு தனித்த அரசியல் கொடுக்க போறேன்னு சொல்ற ரஜினி பிஜேபி பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க. பிஜேபி எப்படி பாக்குறாங்களோ அப்படியே ரஜினியை பாப்பாங்க. இப்ப நாளைக்கு திமுக இருந்தோ அதிமுக சேர்ந்தாங்கன்னா திமுக பக்கத்துல வச்சுட்டாருன்னு சொல்லுவீங்களா? இல்ல அதிமுக சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க தானே? மாட்டேன். ஆனா அந்த பிஜேபி திமுகவில் இருந்தும் அதிமுக இருந்து வருகிற நபர்களை ரஜினி எந்த இடத்துல வச்சிருக்கிறான்னு ஒண்ணு முக்கியம். நீங்க அர்ஜுனமூர்த்திக்கு மேல கொண்டு போய் வச்சிருந்தாலும் அந்த சித்தாந்தத்துடைய தாக்கத்துக்கு ஆட்படுவார் தான் நான் சொல்றேன். எந்த இடத்துல யாரை வைக்கிறீங்கன்னு ஒன்று இருக்கு சார். சார், ஒரு தலைவனுக்கு கீழே தான் மற்றவங்க இருக்கணும். நீங்க தமிழறிமணியன் இருக்கிறார், அவர் சில நேரங்களில் பிஜேபியும் உள்ளடக்கிய அணியை கட்டமைத்தவர் தான். ஆனாலும் மனதளவில் அவர் காமராஜருடைய தொண்டர், தூய தொண்டர்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தகுதியுள்ள நபர். வெறும் தமிழறிமணியன் மட்டும் இருந்திருந்தால் ரஜினியுடைய பயணம் எப்படி இருக்கும் நம்ம ஓரளவு யூகிக்கலாம். ஆனால் பிஜேபியினுடைய அழுத்தத்துக்கு பிறகு, குருமூர்த்தியினுடைய வெளிப்படையான சந்திப்புகளுக்கு பிறகு தன்னுடைய மனதை திடீரென்று மாற்றிக்கொண்டு, ஏன்னா அவர் சொன்ன ஆபத்துகள் இன்னைக்கு தொடருது. இப்ப ரஜினி கட்சி அமைச்சது குருமூர்த்தி சொல்லி ஆரம்பிச்சவர் நிச்சயமா, அதாவது அவருக்கு அந்த ஆசை இருக்கு, எண்ணம் இருக்கு, அதை வலுத்தும் திருத்தா மார்ச்லயே சொல்லிட்டாரு. அதை நம்ம யாரும் கொச்சைப்படுத்தல. காரணம் யார் வேணாலும் இருக்கட்டும், ஒருத்தர் வந்து நல்ல விஷயம். குருமூர்த்தி ஏதோ ரஜினியை அழிக்க வந்த சக்தின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ரஜினிக்கு தன் பார்வையில ஆலோசனை சொல்ற உரிமை அவருக்கு இருக்கு. ஆனா கொரோனானால இவ்வளவு ஆபத்து இருக்குன்னு சொன்ன ரஜினி, அதனால நான் வரலன்னு சொன்ன ரஜினி, மூணு நாளில மனசை மாத்திக்கிறதுக்கு காரணம் அப்ப இவருடைய அழுத்தம் தான் காரணம்னு ஒண்ணு புரியுது. அதுக்கு தகுந்த மாதிரி பிஜேபி ஆள பக்கத்தை கொண்டு வந்து வச்சுக்கிறீங்க. அப்போ நீங்க பிஜேபியினுடைய பார்வை உங்களுக்கு இன்னொரு தகவல் எனக்கு கிடைச்சது சொல்லட்டுமா? அநேகமாக நாளைக்கு ரஜினி டெல்லி போகலாம், போறதா ஒரு தகவல் இருக்கு. அவர் மோடி எப்படி சந்திக்கிறோம்? ஏன்னா 96ல காங்கிரஸ் கட்சி அதிமுகவோட கூட்டணி வைக்க கூடாது, இது ஊழல் ஆட்சியா இருக்கு, ஜெயலலிதாவை மக்கள் ரசிக்கல, அதனால் வரப்போகிற 96 தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தனிச்சு நிற்கட்டும், அது நான் வேணா அதுக்கு ஆதரவு தர்றேன் அப்படின்லாம் போய் ரஜினி டெல்லிக்கு போய் பிரதமர் நரசிம்மராவை சந்தித்தார். ஒரு முறை அல்ல, இரண்டு முறை சந்தித்தார். தான் ஒரு அரசியல் முடிவை எடுக்கிற போது அதுக்கு பின்புலமாக யாராவது இருக்கணும், அல்லது அவர்கள் எடுக்கிற முடிவுக்கு நான் ஒரு ஆதரவு கொடுக்கணுன்ற நிலைப்பாட்டை ரஜினி எடுத்தார்னா கூச்சம் இல்லாமல் டெல்லிக்கு போனவர் தான். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், எனக்கு இப்போ கிடைக்கிற தகவல் நாளைக்கு அவர் டெல்லி போகலாம், பிரதமர் மோடியை சந்தித்தார்னா அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன சார்? என்ன கொள்கை இருக்கோ அதே கொள்கை தான் எனக்கும் அப்படின்னு ரஜினி சொன்னால் அது ரஜினியினுடைய உரிமை. அந்த கொள்கை பிடிச்சா மக்கள் ஓட்டு போட போறான், இல்லாட்டி இல்ல. ஆனா நான் தனித்துவமானவன் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு பேச்சு பேசிட்டு உங்களுடைய எல்லா நடவடிக்கைகளையும் பிஜேபி நோக்கி அமைச்சிங்கன்னா பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் என்ன மரியாதையோ அது வரவேற்போ விரட்டி அடிப்போம். அந்த என்ன மரியாதையோ அந்த மரியாதை தான் ரஜினிக்கும் கிடைக்கும்னு சொல்றேன். பிஜேபி எப்படி பாப்பாங்க? ஏன்னா பிஜேபியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாநில பொறுப்புல இருக்கிறவரு போய் இணைஞ்சிருக்கிறாருன்னா பிஜேபிக்கு விழுந்த அடிதானே. இப்ப பிஜேபி என்னடா இதை நம்மள்ட்ட ஒருத்தவங்க போனாதான் நினைப்பாங்க. இல்ல இல்ல, இது அடின்னு நான் சொல்ல விரும்பல. ரஜினமூர்த்தி அவ்வளவு பெரிய மக்கள் சக்தி படைத்தவர் அல்ல. நான் தனிநபர் விமர்சனமா வைக்கலாம், பொலிட்டிக்கலா அவரை பாக்குறேன். எத்தனை பேருக்கு அவர் தெரியும்? நேற்று ரஜினி பக்கத்துல என்னனாலதான் இவர் பேர் ரஜினமூர்த்தினே பல லட்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அவரை கொச்சைப்படுத்துறக்காக சொல்லல. அவர் வகித்த பதவி எப்படி ஒரு ஒட்டுமொத்த கட்சி எல் முருகனை பல பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. புதுசாக கள அரசியலுக்கு வந்த முருகனை ஏற்கனவே ஒரு தேசிய அளவில் பொறுப்பில் இருந்தார். தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த முகம் தெரியாது, மாநில தலைவர் ஆனவுடனே முகம் தெரியுது. வேலை யாத்திரை நடத்தினா பத்திரிகையில் சந்திக்கிறார். ஆனால் அதில் இருக்கிற 15-20 அணிகளில் ஒரு அணிக்கு தலைவராக இருக்கிற அர்ஜுனமூர்த்தியை வெளியில் எப்படி தெரியும்? தெரியாது. அதனால் அவர் ஒருத்தர் போனதுனால அந்த கட்சி பலமிழந்துடுச்சு அப்படிலாம் நான் சொல்லலை. ஆனால் பிஜேபிக்கு சித்தாந்தங்களை வகுத்தளிக்கிற இடங்களில் இருந்தவரை, அந்த சித்தாந்தங்களை தன் தலையில் சுமந்திருக்கிற ஒருவரை ரஜினி தான் பாக்கியமாக நினைத்து தலைமை ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கிறேன்னு சொன்னால் அந்த கட்சி எந்த திசையில் போகும் அப்படின்னு ஒரு ஒரு பார்வை பார்க்குற உரிமை பத்திரிகையாளர். ரஜினி எடுத்த முடிவை நீங்கள் விமர்சிக்கிறீங்களா? அப்போ ரஜினி எடுத்த அந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற அவர் கொடுத்த பதவிங்கிறது விமர்சனத்துக்குரியது. நான் விமர்சிக்கல, நான் ஒரு பார்வை பார்க்குறேன். புரியுதுங்களா? என்னுடைய கருத்தை சொல்ற உரிமை எனக்கு இருக்குல்ல. அப்போ ரஜினி தனிச்சு நான் இயங்குவேன், நான் ஒரு புது அரசியலை கொடுப்பேன்னு சொல்ற வார்த்தை எவ்வளவு தூரம் நிஜம்? நாளைக்கு துணை ஒருங்கிணைப்பாளரா இன்னொருத்தர போடலாம், நாளைக்கு இன்னொரு இணை ஒருங்க இன்னொருத்தர போடலாம். அப்படி போடும்போது உங்களுடைய எண்ணங்கள் மாறுமா? அப்ப கூட தலைமை ஒருங்கிணைப்பாளர் யாரு சொல்லுங்க சார்? இணை துணை யாரு கீழே இருப்பாங்க? தலைமை ஒருங்கிணைப்பாளர் கீழே தானே இருப்பாங்க. நான் திருப்பி சொல்றேன் சார், அது ஒரு தப்பு கிடையாது. உங்க மேல சில நெருடல்கள் இருக்குன்னு சொல்றேன். ஆனா பொய் சொல்றாரு ரஜினி. பொய் சொல்லல, அவர் ஏதோ ஒரு அழுத்தத்தில் இருக்கிறாருங்கிறது பட்டவர்த்தனமா தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் உடல் மொழி சரியில்லைன்னு சொன்னேன். இன்னொன்னு சொல்லட்டுமா? நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துட்டு இருக்கிற போது அவர் பேசி முடிக்கிறார், கொஞ்சம் நவந்துக்கிறார், தமிழறிமணியன் அடுத்து பேசிட்டு இருக்கிறார். அங்கே அர்ஜுனமூர்த்தியும் ரஜினியும் பேசுறாங்க. உங்களுக்கு நம்ம என்ன பதவி பேசணும்? தலைமை ஒருங்கிணைப்பாளரா? நான் கேட்கிறேன் சார், ரஜினி எவ்வளவு பெரிய பிம்பம்? நான் தான் சொன்னேன் ரஜினி வெள்ளந்தியானவர்னு சொன்னேன். ஒரு கட்சி தொடங்குற விஷயத்தை மிக பிரம்மாண்டமான விஷயம், பல லட்சம் பேர் பல கோடி பேர் எதிர்பார்க்கிறான், ஆதரவு தர்றதுக்குள்ள ரஜினி என்னதான் முடிவு எடுக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறவனையும் சேர்த்து பல கோடி பேர் ரஜினியுடைய முடிவை
எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் அந்த முடிவை சில கோடி பேர் லைவ்ல பார்த்துட்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சியில் சொல்றீங்க, நீங்க பின்னாடி நின்று ஆலோசனை பண்ணி மைக்கில் அது கேட்குது. ஒரு சிறு பிள்ளைத்தனமா தெரியும் அது. ஆனால் ரஜினி ரஜினி தான், இதுதான் ஒரிஜினல் ரஜினி. ஒரு தலைவன் எப்படி நடந்துக்கணும் முதல்ல அந்த இடத்த டிஸ்கஸ் பண்ணலாமா? சரி, நியமிச்சிருக்கிறது ரெண்டு பதவி தான், நீங்க கட்சியை தொடங்கி ரெண்டு பதவிக்கு தான் ஆட்களை முடிவு பண்ணிருக்கீங்க. ஒருத்தர் ஆலோசகர், ஒருத்தர் தலைமை ஒருங்கிணைப்பாளர். இது உங்களுக்கு நினைவு இல்லையா? நான் சொல்ற அர்த்தம் புரியுதா? ரஜினியை பார்த்து நான் பரிதாபப்படுறேன். குழந்தைத்தனமா இருக்காருன்றீங்க. குழந்தைத்தனம்ன்றது கூட கொச்சைக்காக சொல்லல, வெள்ளந்தியா இருக்கிறாரு. அரசியல்ல எது எப்படி நடந்துக்கணும், உடல் மொழின்னு நான் திருப்பி திருப்பி சொல்ல, பாடி லாங்குவேஜ், உங்களுடைய ஓரல் லாங்குவேஜ் மட்டும் இல்ல, அரசியல்ல பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். அத்தனை பத்திரிகையாளர் நின்றுட்டு இருக்கிற, கோடிக்கணக்கான பேர் லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறார், அத்தனை தொலைக்காட்சியிலையும் உங்களுக்கு நான் என்ன பதவி சொன்னேன், தலை ஒருங்கிணைப்பாளரா அப்படின்ற? ஆமாம் தலைவர், நீங்களே சொல்லிடுங்கிறாரு. இதெல்லாம் ஒரு தலைவர் ரஜினி ஒரு தெளிவோட வந்து சொல்லியிருக்கணும். இல்ல மைக்கு பின்னாடி பேசணும் நீங்க சொல்றீங்க, மைக்கு முன்னாடி அவர் பேசுறாரு. என்னுடைய வெற்றி அப்படிங்கிறது மக்களின் வெற்றி, என்னுடைய தோல்வி அப்படிங்கிறது மக்களின் தோல்வி. தலைவனுடைய அடைமொழி தான். இது ஒரு தலைவனின் அடையாளமே கிடையாது சார். இப்படி யாரும் பேச, ஒரு தலைவன் வெற்றியை பத்தி மட்டும் தான் சொல்லணும். தோல்வி 100% உறுதினா கூட அவருடைய வார்த்தை எப்படி நம்ம வரணும், வெற்றி நிச்சயம், நாம வெற்றியை நோக்கி பயணிப்போம், முடிச்சிடணும். நான் சொல்றது புரியுதுங்களா? அதுதான் உத்வேகத்தை கொடுக்கும், அதுதான் உற்சாகத்தை கொடுக்கும். மாற்றத்தை நீங்க என்ன கட்சி பேரே வைக்கல, தோல்வி கிடைச்சா அது மக்களுக்கான, எப்படி மக்களுக்கான தோல்வியா இருக்க முடியும்? நீங்க சொன்னது நல்லவர், அதனால எனக்கு தேர்ந்தெடுக்கலாம், மக்களுக்கான தோல்விங்கிறாரு. இல்லையே, நீங்க சொன்ன கொள்கையா மக்களுக்கு பிடிக்கல, அது மக்களுக்கான தோல்வியா? மக்கள் வெளிப்போடு இருக்காங்கன்னு அர்த்தம். எல்லா தலைவர்களுடைய எண்ணமும் இதுதானே சார். இல்லங்க, இன்னொன்னு சொல்லட்டுமா? ஒரு கொள்கையை சொல்லி ஒரு தலைவன் மக்கள்கிட்ட போறான், மக்கள் அதை ஏத்துக்கலன்னா உன் கொள்கையை மக்கள் ஏத்துக்கலன்னு அர்த்தம். அது எப்படி மக்களுக்கு தோல்வியா இருக்கு? மக்கள் விழிப்போடு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த பார்ட்டியை ரஜினி கட் பண்ணிருக்கணும். நான் நல்ல கொள்கையை மக்கள்கிட்ட வச்சுட்டேன், மக்கள் என்ன ஏத்துக்குவாங்க, 234 தொகுதியில் போட்டிடுறோம், மிக பெரும்பான்மையான இடங்களில் ஜெயித்து நாம ஆட்சியை அமைக்கிறோம். ஒரு அறைகோல் எடுத்துட்டு பிரஸ் மீட்டை முடிச்சுட்டு போங்க. நேற்று பிரஸ் மீட்டை எதுக்கு சார் நடத்தினீங்க? எதுக்காக நடத்துறீங்க? பிரஸ் மீட் நடத்தலனா வெறும் ட்விட்டர்ல மட்டும் அரசியல் பண்ணி போறாருங்கறீங்க. பிரஸ் மீட் நடத்தினா ஏன் நடத்தினாருன்னு அதை நடத்துற லட்சணத்தில் நடத்தலைங்க தான் எனக்கு கோவம் வருது. நான் ரஜினி மேல இருக்கிற ஒரு பிரியத்தின் அடிப்படை நன் மதிப்பின் காரணமா சொல்றேன், ரஜினி இப்படி அம்பலப்படக்கூடாது. நான் சொல்ற அர்த்தம் புரியுதுங்களா? அவர் ஏன் பிரஸ் மீட், அவர் உரிமைங்க, 1000 பிரஸ் மீட் கூட நடத்தட்டும், ஒரு நாள் முழுக்க லைவ்ல நடத்தட்டும், பிக் பாஸ் மாதிரி 24 hours கூட வீட்டில் நடக்கிறத காட்டட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ரஜினி முதல் முறையாக கட்சியை தொடங்குறேன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய முக்கியமான முடிவை அறிவிக்கிற ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை எப்படி நடத்தணும்னு ஒன்று இருக்கு, யாருமே அட்வைஸ் பண்ண மாட்டாங்களா? சொல்லுங்க சார். நான் சொல்றேன், என்ன ஒரு தலைவராக ஒரு பிம்பத்தை கொண்டாந்து கட்டமைச்சவங்க முன்னெடுத்துற போது அந்த தலைவன் எப்படி நடந்துக்கிறார், ஒரு ஒரு அசைவையும் மக்கள் அவரை ஆதரிக்க நினைப்பவர்கள் அவர் என்னதான் செய்யறாருன்னு பார்க்க நினைக்கிறவங்க கவனிப்பாங்க. இதை பார்த்தாலே போதும் ஓட்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க, நாங்க நம்புறாரு சார். அப்படியா? அவர் சொல்றாரு நான் சொன்னா அதை செய்வேன்னு, கண்ணாடி எல்லாம் அப்படி பண்ணி ஸ்டைல் எல்லாம் பண்ண, இதெல்லாம் ரஜினியை ஏமாத்துற வேலை. ரஜினியினுடைய ஆலோசகர்கள் நிஜமாகவே ஒரு நல்ல ஆலோசனை சொன்னா முதல்ல இந்த கருத்துக்கெல்லாம் தூக்கி குப்பையில போடணும். இது அதிபர் தேர்தல் முறை அல்ல, தமிழ்நாட்டில் நடக்க போறது, இந்தியாவில் அந்த முறை கிடையாது. கிராமத்தில் இருக்கிற மூளை முடிக்கல கூட ரஜினி யாருன்னு தெரியும் சார். தெரியும், ஆனா அந்த ரஜினி நிறுத்துற ராமசாமியா குப்புசாமியான கேண்டிடேட் பேர் யாரு சொல்லுவா சார்? ரஜினி முகத்தை பார்த்து ஓட்டு போடுவாங்க, முகத்தை பார்த்து ஓட்டு போட்டாங்களோ, கலைஞர் கருணாநிதியை பார்த்து ஓட்டு போட்டாங்களோ, அப்படி ரஜினியை பார்த்து ஓட்டு போடுவாங்க. ஜெயலலிதா ரஜினியை ஒப்பிடுகிற போது 100 times செல்வாக்கு படைத்தவர், அரசியல் செல்வாக்கு படைத்தவர். பிரபலம்ன்றது ஈக்குவலா கூட சொல்லுங்க, ஆனால் அரசியல் செல்வாக்குல ஜெயலலிதா 100, ரஜினி 1. அந்த ஜெயலலிதா 2016 சட்டமன்ற தேர்தலில் நடக்க கூட முடியாத சூழல்ல இருந்தார். 5 or 6 தேர்ந்தெடுத்து 30-40 கேண்டிடேட்டா ஒரு ஒரு ஊர்ல நிக்க வச்சு ஹெலிகாப்டர்ல போய் மக்களை சந்திச்சார். இவ்வளவு அரசியல் செல்வாக்கு எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம், மக்களை சந்திக்கலைன்னா மக்கள் நம்மளை ஏற்க மாட்டாங்கிற அரசியல் அடிப்படை பாடத்தை அந்த நிமிடம் வரை புரிந்திருந்தவர் தான் ஜெயலலிதா. ஆனா இப்ப என்ன சொல்றீங்க, நிஜம்தான், கொரோனா காலத்தை என்னால பிரச்சாரம் பண்ண போக முடியாது, சுற்றுப்பயணம் போக முடியாதுன்னு அறிவிச்சிட்டார். இந்த ரஜினியால் எப்படி சார் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? நீங்க யாரு? ரஜினி தெரியும், உங்க கொள்கை என்ன, உங்க கட்சி பேர் என்ன, டிவி இருக்கு, சோசியல் மீடியா இருக்கு, ஆட்சி அதிகாரம் மத்தியில் மாநிலத்தை உங்களுக்கு பின்னாடி இருந்து ஒருவேளை இயக்கினால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கட்சியை கொண்டு போயிருங்க. சரி, மதுரை கிழக்குல, மதுரை மேற்குல, மதுரை வடக்குல, தெற்குல யார் சார் கேண்டிடேட்டு, எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க சார்? ஏற்கனவே உங்களுக்கு கட்டமைப்பு இருக்கு சார், மாவட்ட நிர்வாகிகள், ரசிகர் மன்றங்கள் கட்டமைப்பு வச்சிருக்காங்க. இதுதான் ரஜினியை ஏமாற்றுகிற வேலை. கட்டமைப்பு இல்ல சார், உறுப்பினர்களை சேர்க்கணும்னு ஒரு ஆப் அறிமுகப்படுத்தினார், அதுல எத்தனை உறுப்பினர் சேர்த்தன்னு சொன்னாரா, வைண்ட் அப் பண்ணிட்டு போயிட்டார். ஏன்னா உறுப்பினர் யாரும் சேரல, கமலுக்கும் அதே கதிதான். அந்த மனநிலையெல்லாம் மக்கள்கிட்ட காணாம போயிடுச்சு. நீங்கள் மக்களை சந்திக்கணும், ஆப்பை ஏற்படுத்தி அதில் உறுப்பினர் சேர்க்கை நடந்துட்டா மட்டும் அந்த கட்சிக்கு எதுவும் ஆதரவு கிடையாது. ரஜினி ஏமாறாரா, ரஜினி ஏமாத்துறாரா? இல்ல, ரஜினி ஏமாத்துறாருன்னு சொல்ற அளவுக்கு அவர் என்ன எதையும் அரசியல் சாதிச்சுக்கிடல, எதையாவது எடுத்துக்கிடணும்னு வரல. அவரை சுற்றி இருப்பவர்களுக்கு வேணா ஒரு சில தூய எண்ணம் இல்லாமல் இருக்கலாம். ரஜினிக்கு நான் இப்போ சொல்ற நல்ல சிந்தனையுள்ள நேர்மையான மனிதர்கள் எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் அரசியல் என்று வருகிற போது நீங்கள் உங்களுடைய நிஜமுகத்தை காட்டக்கூடாது, அல்லது மக்களுக்கு தேவையானதை
ஒரு அரசியல்வாதி எப்படி நடந்துக்கணும், எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, அதாவது நேர்மையற்ற முறையில் நடந்துக்கணும்னு அப்படி சொல்ல வரல. ஒரு தலைவன் எப்படி நடந்துக்கணும்னு ஒரு பாஷை இருக்கு, உடல் பாஷையும் சரி அது வாய் பாஷையும் சரி. அதன்படி ரஜினிக்கு நடந்துக்க இனிமேலாவது கற்றுக்கிடணும்னு சொல்கிறேன். ஒன்று, ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போவது சாத்தியம் இல்லைன்ற அந்த யதார்த்தத்தை ரஜினி ஒப்புக்கொண்டார், அதுக்காக நம்ம அவரை பாராட்டணும். அப்படி இருக்கிற ரஜினி வெறுமனே சமூக ஊடகங்களை வச்சு இன்னைக்கு கூட தமிழர் மணியன் சொல்லிக்கிறார், ஒரு ஒரு கிராமங்களையும் எல்சிடி திரையை வச்சு ரஜினி என்ன சொல்றா நாங்க போய் போட்டு காட்டுவோம், நீங்க எம்ஜிஆர் கிடையாது சார், அமெரிக்கால மருத்துவமனையில படைச்ச, அதைத்தான் சொல்றேன், அமெரிக்கால மருத்துவமனையில் படுத்திருந்த போது அப்போது இருந்த டெக்னாலஜியை வச்சுட்டு ஆர் எம் வீரப்ப மூலமா ஊரெல்லாம் போட்டு காமிச்சு எம்ஜிஆருடைய அந்த மருத்துவமனை சிகிச்சை படங்களை காமிச்சு ஓட்டி வாங்கினாங்க. ரஜினி எம்ஜிஆர் அல்ல, ஒருபோது எம்ஜிஆர் ஆக முடியாது, எம்ஜிஆர் ரஜினி தான் சொல்றாங்க. இன்னொன்று சொல்லட்டுமா, ஜெயலலிதாவே எம்ஜிஆர் ஆக முடியல, ஜெயலலிதாக்குன்னு ஒரு தனித்தன்மை இருந்தது, ஜெயலலிதாக்குன்னு ஒரு தனி ஆளுமை இருந்தது, தனி துணிச்சல் இருந்தது, தனித்த குணங்கள் இருந்தது, தனித்த குற்றச்சாட்டுகள் இருந்தது, எம்ஜிஆர் கிட்ட இல்லாத குற்றச்சாட்டு, ஜெயலலிதா எல்லாம் அடங்கி தனித்துவமாக திகழ்ந்த ஜெயலலிதா வேற, அவரால் கூட எம்ஜிஆர் ஆக முடியாது, ஆகல, ரஜினியால் ஆயிட முடியுமா? நீங்க ஒன்று சொன்ன உடனே மக்கள் கேட்டுருவாங்களா? ரைட், ஒரு முயற்சி எடுக்கட்டும், நான் அவருடைய திட்டங்களை அவருடைய கனவுகளை சிதைக்கிறதுக்கு நான் வரல, அதுல இருக்கிற சிக்கல்களை ஒரு பத்திரிகையாளரா எனக்கு தெரியும், அது அதை நம்ம எடுத்து சொல்றோம் அவ்வளவு. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கெட்டு போன சிஸ்டத்தை நீங்கள் தனி ஒருவராக நின்று மாற்றி அமைக்கிற அளவுக்கு உங்களுடைய இந்த ஊடக பிரச்சாரம் மட்டும் கை கொடுக்காது, அதுக்கு காலம் உங்களுக்கு கை கொடுக்கல, ஏன்னா அதுக்கு காரணம் நீங்க தான், காலதாமதமாக நீங்கள் எடுத்த முடிவு, எதிர்பாராமல் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளையும் சுழற்றி எடுத்த மாதிரி உங்கள் கனவுகளையும் கொரோனா கலைத்து விட்டது. சார், குறிப்பாக நீங்கள் அவர் பேசும்போது பத்திரா சந்திப்பில் ஒரு ஆள் சொல்லியிருந்தார், கிராமங்கள் முழுக்க சுற்றுப்பயணம் சூழல் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னாரு. அப்படி இருந்தாலும் என் உயிரே போனாலும் பரவாயில்ல நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அவர் போகிறது தான் எடுக்க முடியுது. இல்லை, அவர் நான் போக மாட்டேங்கிற சொல்லிட்டார், இன்னொன்று போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை சார். ரஜினியே நேற்று காலையில் தான் எடுக்கிறார். அப்புறம் எப்படி மற்றவங்க பொறுப்பாவாங்க? எனக்கு சட்டவித ஒரு சில கேள்விகள் இருக்கு. இப்போ இன்னும் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்குது, ஒரு 5-6 மாதங்கள் தான் இருக்கு அப்படின்னா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு எல்லா மனுஷங்களும் பண்ணிட முடியுமா? சட்டவிதா என்ன சிக்கல் இருக்கு இதுல? இல்ல, என்னன்னா இப்போ கடந்த காலங்களில் இப்போ 96 தேர்தலை பத்தி நான் சொன்னேன், மூப்பனார் வந்து அப்போ அவரும் ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சுக்கூடாது, காங்கிரஸ்ல காங்கிரஸ் கட்சி அண்ணாதிமுகோட கூட்டணி போகக்கூடாதுன்னு சொன்னார். அதை மீறி நரசிம்மராவ் கூட்டணி வச்ச போது கோபிச்சுக்கிட்டு காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறிய மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற கட்சியை தொடங்கி சைக்கிள் சின்னத்தை வாங்கிட்டு வந்தது எல்லாம் ஒட்டு மொத்தம் 15 நாளையில் முடிஞ்சிடுச்சு. ஓகே, அப்போ இருந்த விதிமுறைகள் அப்படி இருந்தது. இப்போது குறைஞ்சபட்சம் 90 நாள்லேருந்து 120 நாள் மேண்டேட், நீங்கள் ஒரு கட்சியை தொடங்கி அதுக்கான வேலைகள் தொடங்கி விட்டதுன்னு ஒரு வார்த்தை நேற்று ரஜினி பயன்படுத்தியிருக்கிறார். அது பெரிய வேலை, ஆனாலும் தொடங்கிட்டோங்கிறார். ஒரு வேளை உள்ளூர் ஏதாவது நடக்குதா? ஒரு வேளை நடந்திருந்தால் நேற்றுலேருந்து தொடங்குறாங்கன்னு வச்சுப்போம், டிசம்பர் 3ஆம் தேதி நேற்றுலேருந்து கட்சி தொடங்குறாங்கன்னா ஒரு 100 பேரை முதல்ல கூட்டணும், ஒரு ரூமில் கூட்டி இந்த கூட்டம் கூட்டினோம், இந்த கட்சி பேர் வச்சு புதுசாக கட்சி தொடங்கியிருக்கோம், எங்களுடைய நிர்வாகிகள் மினிமம் இருந்தாங்க 3 பேர், தலைவர், பொதுச்செயலாளர், பொருளாளர், சம்திங் அவங்க செட்டப் எப்படியோ அதன்படி அந்த பட்டியலையும் விண்ணப்பத்தையும் தேர்தல் ஆணையத்தில் போய் கொடுக்கணும். இது மாதிரி இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் பல நூறு பேர் அப்ளிகேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க கட்சியில், அது தேர்தல் நெருங்குகிற காலம், அப்படி கொடுத்துட்டு போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, சீனியாரிட்டி படி அதை ஆர்டர் பண்ணி என்டர் போட்டு வச்சுப்பாங்க. இப்போ போய்கிட்டு இருக்கிற அந்த கால விதிமுறைப்படி பார்த்தா, நடந்துட்டு இருக்கிற அந்த எண்ணிக்கைப்படி பார்த்தா 45 நாள்லேருந்து 60 நாளுக்குள்ள ரஜினியை கூப்பிடுவாங்க தேர்தல் ஆணையத்துக்கு. ரஜினியே போகலாம், அவருடைய வழக்கறிஞரும் போகலாம், கூப்பிட்டு ஒரு நேர்காணல் நடத்துவாங்க, இந்த கட்சி என்ன, உங்கள் கொள்கை என்ன, அதில் நீங்கள் கொடுத்துருக்கிறது சும்மா ஒரு ஓரெல்லாம் கேட்பாங்க, கேட்டுட்டு என்ன சொல்லி அனுப்புவாங்கன்னா, நீங்கள் போயிட்டு உங்களுடைய மாநில மொழியிலும் ஆங்கிலத்திலும் விளம்பரம் கொடுக்கணும், பொது அறிவிப்பு, நான் இந்த மாதிரி கட்சியை தொடங்குறேன், என்னுடைய கட்சி அலுவலகம் இது, இதில் யாருக்கேனும் ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலான்னு தேர்தல் ஆணையமே கொடுக்குற மாதிரி ஒரு விளம்பரத்தை ரஜினி தான் கொடுக்கணும். ஓகே, அப்படி கொடுத்துட்டு 30 நாள் கால அவகாசம் அதிலே இருக்கும், 30 நாட்களுக்குள் உங்களுடைய ஆட்சேபனை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ யாராவது ஒருத்தர் யாருமே ஆட்சேபனை தெரிவிக்கல அப்படின்னா 31வது நாள் குறைஞ்சபட்சம் ரஜினியை திருப்பி கூப்பிடுவாங்க. ஓகே, அவரையும் அவருடைய வழக்கறிஞரையும் கூப்பிட்டு ஒரு நேர்காணல் நடத்துவாங்க, எந்த அப்ஜெக்ஷன் இல்லை, பேப்பர்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி நீங்கள் போங்க நாங்கள் அனுப்புறோம், ஒரு சில வார ஆலோசனைக்கு பிறகு கட்சியை பதிவு பண்ணிட்டோன்னு ஒரு சான்றிதழ் அனுப்புவாங்க. பதிவே அப்போ தான் நீங்கள் கொடுத்தோன்னெல்லாம் பதிவு கிடையாது. இப்போ கொடி சின்னங்கள்லாம் இருங்க நான் சொல்லிடுறேன்.
அதில் ஒருவேளை யாரோ ஒருத்தர் அப்ஜெக்ஷன் பண்ணுறான், இவர் வச்சிருக்கிற ஆன்மீக அரசியல் கட்சி ஆன்மீக ஜனதா கட்சின்னு பேர் வச்சிருக்கிறாரு, ஆன்மீகங்கிற வார்த்தை எனக்கு இதாக இருக்குன்னு யாரோ ஒருத்தர் சும்மா வீம்புக்கு ஒரு பெட்டிஷன் போகிறான்னு வச்சுப்போம், ஒரு ராமசாமி அனுப்புகிறான், ஆன்மீகங்கிற வார்த்தையை ரஜினி பயன்படுத்துகிறாரு, இது வந்து அரசியல் சட்ட விதிமீறல் எதையாவது ஒரு இதை சொல்லி போனால் அந்த ராமசாமியை டெல்லிக்கு அழைப்பாங்க, கோர்ட்டில் நடக்கிற மாதிரி விசாரணை நடக்கும், இவர் ஏன் நீ எதிர்க்கிற, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, அரசியல் சட்டத்தில் எந்த பிரிவு ஆன்மீகங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்குன்னு, இப்படி என்ன குற்றச்சாட்டை கிளப்புகிறார்களோ அந்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்களை கொடுங்க, உங்களை விளக்கத்தை சொல்லுங்கன்னு கோர்ட்டில் நடக்கிற மாதிரி குறுக்கு விசாரணை நடக்கும். ஓகே, இதெல்லாம் எதிர்ப்பு கிளம்புனா யாராவது ஆட்சேபனை தெரிவித்தால் அது இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட நடக்கும். இதெல்லாம் நான் ஏன் இவ்வளவு திட்டவட்டமாக சொல்கிறேன்னா, ஏப்ரல் மாதம் 19th 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கை நடக்கலை, வாக்குப்பதிவு முடிஞ்சதுனால அமமுகங்கிற கட்சியை தொடங்குறோன்னு தினகரன் போய் பெட்டிஷன் கொடுக்குறாரு. அவருக்கு நடந்ததான் இப்போ நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். அங்கே அண்ணாதிமுக ஆட்சேபனை கிளப்புனாங்க, அதனால எக்ஸ்ட்ரா 2 மாதம் ஆச்சு விசாரணை குறுக்கு விசாரணைன்னு. 9 மாதம் ஆச்சு தினகரன் கட்சியை பதிவு பண்ணுவதற்கு, அந்த சான்றிதழை கையில் வாங்குவதற்கு 9 மாதங்கள் ஆனது. நவம்பரில் தான் கொடுத்தாங்க, ஏப்ரலில் கொடுத்த அப்ளிகேஷனுக்கு நவம்பரில் கொடுத்தாங்க, ஆனால் எந்த ஆட்சேபனை இல்லைன்னா குறைஞ்சபட்சம் 4 மாதம் ஆகும். ஆனால் தினகரன் வந்து ரொம்ப பழுத்த அரசியல், ரொம்ப நாள் அரசியல் இருக்கிறாரோ அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கலாம், இவர் இப்போ தான் வந்திருக்காரு, இவ்வளோ எதிர்ப்புகள் வரும்னு நினைக்கிறீங்க? அல்ல, எந்த எதிர்ப்புமே இல்லைனாலும் 120 நாள் 90 நாள் குறைஞ்சது ஆகும்னு சொன்னேன். அப்போ மார்ச் இறுதியில் தான் கொடுப்பாங்க. சின்ன எப்பனா அப்படி கட்சி வந்த பிறகு தேர்தல் அறிவிக்கை வரும் இல்லையா, பிப்ரவரியிலே வந்துடும், எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரியில் வரணும், இல்லாட்டி பிப்ரவரி எண்டுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த நோட்டிஃபிகேஷன் காப்பியை என்க்ளோஸ் பண்ணி நான் ஏற்கனவே என்னுடைய கட்சியை உங்ககிட்ட பதிவு பண்ணியிருக்கேன், தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு, எங்கள் கட்சிக்கென பிரத்யேக சின்னம் கொடுங்கள்னு ஒரு லெட்டர் கொடுக்கணும். தினகரன் இப்போ கொடுக்க போகிறார். ஓகே, இனிமேல் தான் கொடுக்கும், இப்போ கொடுக்கக்கூடாது, நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் கொடுக்கணும். தேர்தல் வருகிற போது தான் உங்களுக்கு ஒரு தடவை அந்த சின்னத்தை கொடுப்பாங்க, அப்போ கொடுத்தா அதை நீங்கள் அடுத்தடுத்த தேர்தலுக்கு பயன்படுத்திக்கிறது ஒரு கம்யூனிகேஷன் போதும். முதல் முறை சின்னம் வாங்குறதுக்கு இதுதான் நடைமுறை. ஸோ ஏப்ரல் மாதத்தில் அந்த சான்றிதழையும் வாங்குவார், சின்னத்தையும் ஒருவேளை தேர்தல் அட்டவணையை பொறுத்து அழுத்தம் கொடுத்து வாங்கலாம். இப்போ ஒரு ராமசாமியும் குப்புசாமியும் கட்சி ஆரம்பித்தா 120 நாள் வரைக்கும் ஆகிற அந்த விஷயத்தை பிஜேபியின் உதவி இருந்தால் தேர்தல் ஆணையத்துக்கு ஏதாவது ஒரு அழுத்தங்கள் கொடுத்து 45 நாள் 50 நாள் இவர் ஒருவேளை ரஜினிக்கு கொடுக்குறாங்கன்னா நிச்சயமாக ரஜினிக்கு பின்னால் இருப்பது பிஜேபி தான் முடிவுக்கு வந்துடலாம். யாரோ ஒரு ரஜினி, உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ரஜினி, அவர் தனித்துவமான ஆன்மீக அரசியல் கொடுக்க போற ரஜினிக்கு நீங்களே மாஞ்சிக்கிட்டு போய் உதவி பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி பொது வழியில் வரும். இது ஒன்று. இந்த செட்டப்பை எல்லாம் மறந்துட்டு ரஜினிக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ 100 கணக்கான கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கு, களத்தில் இருக்கிற கட்சிகள் விடுங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாத 100 கணக்கான கட்சிகள் இருக்கு, லெட்டர் பேட் கட்சி, ஓகே, அப்பப்போ அதை பதிவு பண்ணிட்டு ரினியூ பண்ணிட்டே வருவாங்க. அந்த கட்சிகளில் ஒரு கட்சியில் ரஜினி இணைந்து, ஏன்னா ஒரு தகவல் ஏற்கனவே இருக்கு, ரஜினிக்காக ஏற்கனவே கட்சி தொடங்கப்பட்டு விட்டது அப்படின்னு, அந்த கட்சியில் போய் ரஜினி இணையலாம். ரஜினி இணைஞ்சிட்டு அந்த கட்சியுடைய பொதுக்குழுவை கூட்டுவாங்க, 110 பேர் இருப்பாங்க மொத்தமே, ஓகே, அல்லது இருப்பதாக காட்டுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரஜினியை எங்கள் கட்சியில் சேர்ந்தார், அவரை நாங்கள் எங்களுடைய பொதுச்செயலராக எங்களுடைய தலைவராக தேர்ந்தெடுத்துட்டோம். ஒன்று, அடுத்து நாங்கள் இப்போ ஆமாம் மீமுக்கான்னு ஒரு கட்சி வச்சுருக்கிறோம், ஆனால் ரஜினி விரும்புகிற ஆன்மீக ஜனதா கட்சின்னு எங்கள் கட்சி பேரை மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இடம் அளிக்குது. ஸோ அப்படி ஒரு செட்டப்பில் ரஜினி வந்து அந்த புதிய கட்சியுடைய அடையாளத்தை ஜனவரி மாதமே கூட செய்ய வாய்ப்பு இருக்கு. அது ரகசியமா நடந்துட்டு இருக்கணும். இப்போ குருமூர்த்தி போன்ற நபர்கள் அல்லது நம்ம அர்ஜுனமூர்த்தி போன்றவர்கள் தமிழறிமணியினே கூட தன்னுடைய காந்திய மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா அவரே அந்த இயக்கத்தின் பேரை மாற்ற முடியும். யாரோ ஒரு எக்ஸ் ஒய் உதவி பண்ணாங்கன்னா, அல்லது ஏற்கனவே ரஜினிக்காக ஒரு எக்ஸ் ஒய் பேர்ல பதிஞ்சு வச்சிருந்தாங்கன்னா இந்த நடைமுறை வெளிச்சத்துக்கு வரும். ஜனவரி மாதம் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். நிச்சயமாக சார், அவருடைய கட்சி வருகை எப்படி இருக்க போகுது, அவர் வந்து இப்போ டெல்லிக்கு போக போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, அவர் ஒரு அழுத்தத்தின் அடிப்படையில் தான் கட்சி டெல்லிக்கு போக வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னேன், வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர் யாரை சந்திக்கிறாரு, எப்படி அவருடைய அரசியல் கட்சி அப்படிங்கிறது பதிவு பண்ண போகிறது அப்படிங்கிறத. இந்த நேரத்திலும் ரஜினியுடைய அரசியல் வருகை குறித்து எங்களுக்காக எங்கள் நேரில் வந்து உங்களுடைய வருகையின் கற்று பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு குடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.